அடுத்து அதே மாதிரி நம்ம காலையும் செட் பண்ணிவிடுவோம். காலுக்கும் ஒரு சிலிண்டர் டூல் தான். ஸோ காலுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷிஃப்டியே கொடுத்து மெஷில் போயிட்டு ஒரு சிலிண்டர் அண்டு ஆசிஷியல் 8 தான் நம்மளுக்கு லக்கியான நம்பர். இங்கே வச்சுட்டு ஜஸ்ட்டு கால் எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எப்பவுமே கைக்கு பேரலாக தான், அதாவது கைக்கு ஸ்ட்ரைட் ஆக்சஸில் தான் கால் வரும் அனாட்டமி படி. அதனால் நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். அண்டு இங்கே வச்சுட்டு எப்பவும் போல் இந்த ஃபேஸ் அண்டு கீழே இருக்க இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டு செலக்டு எக்ஸு ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அதில் செக் பண்ணிக்கோங்க. அண்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் முட்டி வருது. அண்ட் நான் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு ப்ரொபோஷனல் எடிட்டிங்கை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஈ கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அண்டு முட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு எஜ்லூப் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். மறுபடியும் ஈ கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கால் தேவை, வச்சாச்சு. அண்டு எப்பவும் போல் முட்டி இருக்கிற இடம் கொஞ்சம் முன்னாடி வரும் நம்மளுக்கு. அதனால் நான் பெர்ஸ்பெக்டிவ் எடிட்டிங் ஆன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்கா? ஓகே, கரெக்டாக இருக்குது. அண்டு கைக்கு நம்ம இங்கே ஃப்ளாட் ஆகணும் இல்லையா, அதே மாதிரி காலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காலுக்கு ஃப்ளாட் ஆகக்கூடாது, காலுக்கு கொஞ்சம் சர்க்குலராக மாற்றணும். இந்த காலை செலக்ட் பண்ணி 2 கொடுத்து எஜ் மோடு போயிட்டு இந்த எஜ் லூப்பை செலக்ட் பண்ணுறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கே கன்ஃபியூசிங்காக இருக்குது, நான் மல்டிபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதால நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் ஒன்று பண்ணணும், ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அண்டு இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வேர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, 1 கொடுத்து வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இங்கே மூவ் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி ப்ரொபோஷனல் எடிட்டிங் இப்போதைக்கு வேண்டாம் நம்மளுக்கு, அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜி கொடுத்து நான் இப்படி மூவ் பண்ணுறேன். அண்ட் அடுத்து இந்த வேர்டெக்ஸ் அண்ட் இந்த வேர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணுறேன். அண்ட் இந்த வெர்டெக்ஸ் அண்ட் இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூவ் பண்ணுறேன். அண்ட் இந்த வெர்டெக்ஸ் அண்ட் இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூவ் பண்ணுறேன். அண்ட் இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி கொஞ்சம் கீழே மூவ் பண்ணுறேன். கொஞ்சம் கீழேனா இந்த அளவுக்கு ஓகே. அண்ட் இந்த வெர்டெக்ஸை இன்னும் கொஞ்சம் லைட்டாக கீழே இந்த வெர்டெக்ஸ். ஸோ இந்த எஜ் லூப், அதாவது இந்த கம்ப்ளீட் வெர்டெக்ஸ் செட்டையுமே நம்ம கொஞ்சம் கீழே மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை இங்கே மூவ் பண்ணுறேன். இதை இங்கே இந்த வெர்டெக்ஸ் அண்ட் இந்த வெர்டெக்ஸை இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ எதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பு காலுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெயிட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை நான் கிளியராக செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் இருக்கணும் காலுக்கு மட்டும் எஜ் லூப் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது பாடி இருக்கு இல்லையா, அதாவது நார்மல் ஒர்க் ஃப்ளோவில் சொல்கிறேன், நம்ம ஃபஸ்ட்டு தலையை மாடல் பண்ணுவோம். எப்பவும் போல் நான் எப்படி மாடல் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம தலையை மாடல் பண்ணுவோம், அங்கேருந்து கழுத்து கொண்டு வருவோம், கழுத்துலேருந்து உடம்பை மாடல் பண்ணுவோம். இப்படி உடம்பு மாடல் பண்ணுவோம் இல்லையா, உடம்பு மாடல் பண்ணிட்டு கையை அப்படியே அங்கேருந்து மாடல் பண்ணி நம்ம கொண்டு போவோம். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு உடம்பு தேவையில்லை இந்த மாடலுக்கு. அதனால் நான் என்ன பண்ணணும், காலுக்கு ஒரு எஜ்லு பொண்ணு செட் பண்ணணும். ஸோ எப்பவுமே உடம்பை மாடல் பண்ணும்போது உடம்பை முடிச்சுட்டு இந்த லெக் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த லெக் பார்ட் அண்டு இந்த அப்டமன் பார்ட்டை மாடல் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வி ஷேப்பில் மாடல் பண்ணுவோம். ஓகே, மாடல் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் கால் போகிற மாதிரி நம்ம மாடல் பண்ணணும். ஏன்னா ஹியூமன் அனாட்டமி அப்படி தானே இருக்கும். ஸோ இந்த வி ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதாவது ட்ரையாங்கிளை கவுத்துப்படமாக இருக்கும். இந்த வி ஷேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கைக்கு சொன்னேன் இல்லையா, கைக்கு இங்கே ஒரு எஜ்லூப் நம்ம ஆட் பண்ணுறதுக்கான காரணமும் அதான். ஏன்னா ஒரு கேரக்டரை நம்ம ரிக் பண்ணும்போது போனை இங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு போன் செட் பண்ணுவோம், அண்ட் அகெயின் இன்னொரு போன் இங்கே செட் பண்ணுவாங்க. ஸோ மூவ் பண்ணும்போது உடம்போடு சேர்த்து அந்த கை வந்து மேலே மூவ் ஆகணும். ஓகேவா, அதுக்காக தான். அதே மாதிரி தான் காலுக்கும் இங்கே ஒரு ரூட் போன் ஒன்று செட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா இங்கே ஒரு போன் செட் பண்ணுவாங்க, இங்கே முட்டியில் ஒரு போன் அண்ட் ஃபூட்டில் ஒரு போன் செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி காலை மூவ் பண்ணும்போது இந்த இடத்துக்கு காலை மூவ் பண்ணும்போது இந்த மெஷ்ஷோடு சேர்த்து மூவ் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அதனால தான் எல்லோரும் காலை மாடல் பண்ணும்போது காலில் இந்த மாதிரி ஒரு கட் நம்ம வைக்கணும், அதாவது இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு கட் வைக்கணும். நம்ம நார்மலாக இப்படி ஒரு கட் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. ஸோ நல்லா இருக்காதுன்னு சொல்கிறதோட அதை நம்ம இந்த மாதிரி வி ஷேப்பில் ஜாயின் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் இதை கிளியர் பண்ணிட்டு வரேன், இட் இஸ் செகண்ட். இந்த அனோட்டேஷன் வேறு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். இப்போ நான் காலை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தேன், ஓகேவா, பட் பாடி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கேப் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம காலையும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வர கேப்பை நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிட முடியும், ஒரு ஈவனான ஃப்ளோவாக இருக்கும். ஓகேவா, அதுக்காக தான் நான் எப்பவுமே கால் மாடல் பண்ணும்போது இந்த மாதிரி மாடல் பண்ணுவேன். நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல டோப்பாலஜி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லைனா ஈஸியாக ஜஸ்ட் ஒரு சிலிண்டர் மட்டும் போட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படாமல் நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். பட் நீங்கள் கற்றுக்கிறது ஒழுங்காக கற்றுக்கணும், அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேப் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ டேபு கொடுத்து இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணுறேன், இதையும் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணுறேன்.
அண்ட் மூவ் பண்ணும்போது இந்த சைடு மூவ் ஆகாத பார்த்துக்கோங்க. அதான் பிளண்டர் கொஞ்சம் கோளாறு சொல்லலை, இந்த சைடு செலக்ட் ஆகல பாருங்கள். அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ரே மோட் ஆன் பண்ணணும். ஸோ எக்ஸ்ரே மோட் ஆன் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறேன். அண்ட் இதையும் கொஞ்சம் ஃப்ரண்ட் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில், அண்ட் இதையும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையும் காலும் கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு, அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி மூவ் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம காலும் ரெடி ஆகிடுச்சு இப்போது. அண்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷேடு ஸ்மூத், அண்ட் இங்கேயும் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷேடு ஸ்மூத். அவ்வளோதான், நம்மளோட கையை ரெடி ஆகிடுச்சு, கால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட ஆர்மர் மட்டும்தான். முக்கியமான விஷயம், ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே ஃபைலை சேவ் பண்ணும்போது 0102 அப்படின்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி போயிட்டு மறுபடியும் ஈஸியாக கொண்டு வர முடியும். அதுக்காக இப்போ நம்ம அடுத்து எதை பிளாக் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆர்மர் அண்ட் இந்த பெல்ட் இதெல்லாம் பிளாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ பெல்ட் பிளாக் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பெல்ட் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், அதுவும் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷிஃப்டியை கொடுத்து அதே மெஷில் போய்ட்டு ஒரு சிலிண்டர், அண்ட் அந்த சிலிண்டர் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு ஸ்கேல் கொடுத்து அதை கரெக்டாக இந்த பெல்ட்டோட சைஸுக்கு ஸ்கேல் பண்ணி இந்த இடத்துல நான் வைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணணும் சின்னதாக. அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ரைட் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஏன்னா நான் சிமெண்ட்ரி மூலமா லெஃப்ட் சைடை பர்ஃபெக்ட் சிமெண்ட்ரியாக கொண்டு வந்துடுவேன். அதனால் நான் இந்த சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரைட் சைடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்கேல் பண்ணுறேன். அண்ட் ஜஸ்ட்டு கீழே மூவ் பண்ணுறேன் கரெக்டாக சைஸ், அதாவது இப்போது ஹைட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பெல்ட்டோட ஹைட் வந்துடுச்சு. அண்ட் டேபு கொடுத்துட்டு ஒரு தடவை நான் சிமெண்ட்ரிக்கில் ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுறது போல் இந்த ஃபேஸ் அண்ட் இந்த ஃபேஸ் ரெண்டுத்தையுமே டிலீட்டு. இப்போது கரெக்டாக ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு டேபு கொடுத்து எடிட் மோடு போயிட்டு ஒன் கொடுத்து வெர்டெக்ஸ் மோடு வந்து இந்த வெர்டெக்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது பின்னாடி இருக்க வெர்டெக்ஸ் வந்து செலக்ட் ஆகலை, அதனால் நான் எக்ஸ்ரே மோட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். அடுத்து இந்த ரெண்டு வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணுறேன். அண்ட் இந்த வெர்டெக்ஸ் வந்து மெயின் வெர்டெக்ஸ், ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வைக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்ட் ஷேப் வந்து ஓரளவுக்கு லைட்டாக சைடில் அடி வாங்குது. அதுக்கு நான் இந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறேன், இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதையும் லைட்டாக நான் இப்படி கொண்டு வந்துடுறேன், ஏன்னா அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வர்றதுக்காக. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபைனலாக மாடல் பண்ணும்போது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் வந்து இந்த ஆங்கிளில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எட்ஜ் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்துச்சு அப்படின்னா நடுவில் ஒரு எட்ஜ் லூப்பெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எஜ் எந்த ஆங்கிளில் இருக்கோ இந்த எஜ்ஜும் அதே ஆங்கிளில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு, பட் ஃப்யூச்சரில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கரெக்டாக எடிட் மோடில் வச்சு இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. அண்டு பெல்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக நான் சைட் வியூ வரேன். சைட் வியூவில் பெல்ட் கரெக்டாக இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கார்ஃப் இருக்கு இல்லையா, இது ரொம்ப பின்னாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம ஆர்மரை செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நான் இப்போ ஆர்மர் எப்படி செட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கார்ஃப்லேருந்து இந்த பெல்ட் வரைக்கும் ஆர்மர் வரும் இங்கே வரும். அண்டு அதுலேருந்து கரெக்டாக இப்படி தான் வரணும் உடம்பு. ஸோ உடம்புனா இப்படி தான் வரணும். அண்டு இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வரும் கரெக்டாக தான் இருக்குது, இந்த இடத்துல வரும். அண்ட் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த பிளாக், ஸோ இந்த பிளாக் ஒன்று இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி லெக்குக்கு வந்து இந்த பிளாக் இருக்குது, அண்டு லெக்குக்கு வந்து இந்த பிளாக் இங்கே வரும். ஸோ இதெல்லாம் வர்றதால நம்மளுக்கு ஓரளவுக்கு ஷேப் வந்து இந்த இடத்துல கேப் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய கேப் வரும், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த வுட் இருக்கு இல்லையா, அந்த வுட் வந்து இப்படி வந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல கேப் மாதிரி தெரியும், அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். யா ஃபிக்ஸ் பண்ணுவோம் நம்ம, வேறு வழி இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எந்த வியூ நம்மளுக்கு கிடைக்கல. அதனால தான் இந்த மாதிரி மாடல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுவே சைட் வியூ இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக மாடல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் ஆப்ஜெக்ட் மோட் போகிறேன். அண்டு அகெயின் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ அனோட்டேஷன்லேருந்து வெளியே வந்துடுறேன். இப்போது கால் பண்ணியாச்சு, பில்ட் பண்ணியாச்சு, அடுத்து ஆர்மர். ஏன்னா ஆர்மர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் கிடச்சிரும். ஸோ ஆர்மருக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மெஷுக்கு அதே மாதிரி சிலிண்டர் ஒன்று எடுக்கிறேன். அண்டு சிலிண்டரை கரெக்டாக ஸ்கேல் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வைக்கிறேன் சிலிண்டரை. எச்சோன்னு தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு டேபு கொடுத்து அதே மாதிரி இந்த ஃபேஸை டெலீட்டு, அண்டு மேலே இருக்க அந்த ஃபேஸை டெலீட்டு. இப்போ ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு எம்டி சிலிண்டர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அண்டு டேபு கொடுத்து அதே மாதிரி எக்ஸ்ரே மோடு போகிறேன், போயிட்டு ஒய் ஆன் பண்ணிக்கிறேன் மிரரை. அண்டு ஒன் கொடுத்து இதை செலக்ட் பண்ணி இதை இங்கே கொண்டு வரேன். ஏன்னா பெல்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் அது. ஸோ பெல்ட்டை தாண்டி வெளியே தெரிகிற மாதிரி தெரியல நமக்கு, அதனால் பெல்ட்டுக்குள்ளேயே கரெக்டாக நான் வச்சிடுறேன். அண்டு அதே மாதிரி டாப்லேயும், ஸோ இந்த இடத்தோடு முடியுது ஏன்னா இந்த இடத்துல கழுத்து வரும். அண்டு
இந்த இடத்துல தான் வைக்கிறேன், ஏன்னா ஆர்மர் வந்து அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம கேரக்டருக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி செட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே ஒரு பாடி பில்டர் மாதிரியான கேரக்டர் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே செட் பண்ணிருக்கலாம். ஓகே, ஏன்னா கை வந்து இந்த இடத்துல வருது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ கை வந்து இங்கே இருக்குது, அதனால தான் நான் அப்படி செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம கைக்கான ஹோல் இருக்கும், அண்ட் இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம கழுத்துக்கான ஹோல் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கட் பண்ணியன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர்மரை. அதனால் ஸோ இப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அண்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் மோடு போயிடுறேன், செலெக்ஷன் பாக்ஸ் எடுத்துகிட்டு. அண்ட் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தெரியுதா, ஸோ நம்ம ரைட் சைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், லெஃப்ட் சைட் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்மர் வந்து இங்கே ஒரு ரவுண்டு ஷேப்பில் வருது நம்மளுக்கு, பட் நம்மளுதில் பாக்ஸாக இருக்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்சர்ட் எஜ் லூப் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் எஜ் லூப் எங்கே இருக்கும் அப்படின்னா, இன்சர்ட் எஜ் லூப் இல்லை, லூப் கட், மாயால இன்சர்ட் எஜ் லூப், பட் இதில் லூப் கட். அண்ட் லூப் கட்டை நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு புது லூப் ஒன்று ஆட் ஆகிடுது. பட் அந்த லூப் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த லூப்போட எஜ் வந்து இப்படி வந்துட்டு இப்படி வருது, பட் நம்மளுக்கு அப்படி வரக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எடிட் மோடு போயிட்டு அந்த எஜ்ஜை வந்து டபிள்யூ கொடுத்து அதை செலெக்ஷன் மோடு போயிட்டு அந்த எஜ்ஜெலாம் செலக்ட் பண்ணிடுறேன். டூ கொடுத்து அந்த எஜ்ஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் டூல் எடுத்து அப்படியே நான் ஸ்கேல் பண்ணி விட்டுறேன், ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஓரளவுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது, அதனால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ செலக்ட் பாக்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனி ஸ்கல்ப் பண்ணலாம், அப்படி இல்லைனா டேப் கொடுத்து எடிட் மோடு போயிட்டு வேர்டெக்ஸ் போயிட்டு இந்த வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணி இங்கே மூவ் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிடுச்சு, தெரியுதா? இப்போ நம்மளுக்கு உடம்போட அந்த ஷேப் கிடச்சிடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ரைட் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஏன்னா இமேஜும் நம்மளுக்கு சிமெண்ட்ரிக்கலாக கிடையாது அதனால். அண்டு இப்போ தான் நம்ம உடம்பு செட் பண்ணோம். அண்ட் இந்த கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா கழுத்தில் இருந்து இந்த உடம்பு எப்படி வருதுன்னு சொல்லி இமேஜின் பண்ணுங்கள். இப்போது நம்ம நார்மலாக ஒரு ட்ரெஸ் ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ அனோடேஷன் ஆன் பண்ணிக்கிறேன். கழுத்து நம்மளுக்கு இங்கே முடியுது. ஸோ ஸ்கார்ஃப் அப்போ எங்கே இருக்குன்னா, ஸ்கார்ஃப் இங்கே இருக்கும், அண்ட் ஆர்மர் இப்படி வரும், கரெக்டாக? அப்படிலாம் ஆர்மர் இப்படி வரும், ஏன்னா வயிறு அந்த கேரக்டருக்கு பெருசு இல்லையா, அதனால். ஸோ ஆர்மர் இப்படி வரும், ஸ்கார்ஃப் அப்போ இங்கே வரும். ஸோ பட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கார்ஃப் ரொம்ப முன்னாடி வந்திருக்கு, அதனால் என்ன பண்ண போகிறோன்னா சைட் வியூவில் இந்த ஸ்கார்ஃபை மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன். முக்கியமான விஷயம், எக்ஸ்ரே மோட் ஆன் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை இந்த இடத்துல வர மாதிரி இப்படி மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வர்றதுக்கு ஓகே, மூவ் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரீம் மோட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டாக கழுத்து கீழே அந்த ஸ்கார்ஃப் இருக்குது. ஸோ மூஞ்சி வந்து ஸ்கார்ஃபை விட லைட்டாக கொஞ்சம் வெளியே வருது, ஏன்னா ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கார்ஃப் இங்கே இருக்குது அண்டு மூஞ்சி வந்து லைட்டாக வெளியே வருது இல்லையா. அதே மாதிரி இப்போ நம்ம மாடல் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ஆர்மரை மாடல் பண்ணோம். ஆர்மர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் இப்போது ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு ஆர்மரை செலக்ட் பண்ணுறேன், செலக்ஷன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஆர்மரை செலக்ட் பண்ணி டேப் கொடுத்து எடிட் மோடு போகிறேன். எக்ஸ்ரே ஆன் பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டு வேர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி உள்ளே கொண்டு வரும் ஆர்மரை. அண்ட் இந்த லைன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஸ்கேல் கொடுத்து இந்த லைனை கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரைட் ஆகிக்கோங்க. அண்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லைன் எங்கே கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேப் அடி வாங்குது. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு இன்னொரு எஜ் லூப் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி லூப் கட் எடுத்து இங்கே இன்னொரு லூப் ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு இதை கொடுத்து லைட்டாக இப்படி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கர்வ் கிடச்சிடுச்சு. வேணா நம்ம இங்கே கூட இன்னொரு எஜ் ஆட் பண்ணி பண்ணலாம், பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த ஷேப்பை கண்டுபிடிச்சோம் இல்லையா, நான் இப்போ அனோடேஷன் டூல் எடுக்கிற பாருங்க. இப்போது அதே மாதிரி கழுத்துலேயும் ஸ்கார்ஃப் வந்து கரெக்டாக இங்கே முடிஞ்சிடும், கரெக்டாக இந்த இடத்துல ஸ்கார்ஃப் முடிஞ்சிடும். அண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா முதுகு எல்லாருக்குமே இப்படி வந்து ஒரு ஷேப் வந்து இப்படி வரும் முதுகு. பட் நம்மளோட கேரக்டர் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதிகமாக சாப்பிட்ற கேரக்டர், அதனால் ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருந்தால் தான் இவ்வளோ தூரம் முதுகு போகும். பட் நம்ம கேரக்டர் அந்தளவுக்கு ஒன்றும் ஃபேட் கிடையாது, எனக்கமான் அவன் ஒரு சோல்ஜர், அதனால் அந்தளவுக்கு ஃபேட்டெல்லாம் இருக்க மாட்டான். ஓகே, ஸோ முதுகு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும், கரெக்டாக. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா கால் இங்கே வரும் அண்டு உடம்பு இங்கே வரும். ஸோ இப்போ கால் கரெக்டாக இவ்வளோ பெருசு வருது இல்லையா, ஐ திங்க் அப்போ காலை நம்ம இன்னும் கொஞ்சம் சைஸ் ஏற்றணும், ஏன்னா கால் இப்படி இருந்தால் தான், இவ்வளோ சைஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அண்டு கால் இங்கே இருக்கணும், கால் வந்து இவ்வளோ சைஸ் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஷேப் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் இல்லைனா ஷேப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு இப்போது அனோட்டேஷன்லேருந்து வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு செலக்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு என்னோடய முதுகை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். முதுகு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கார்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எடிட் மோடு கொடுத்து எக்ஸ்ரே மோட் ஆனில் இருக்குது, ஸ்கார்ஃபை நான் ஃபஸ்ட்டு இங்கே வைக்கிறேன், அண்ட் அடுத்து இன்னொரு ஸ்கார்ஃபை இங்கே வைக்கிறேன்.
ஸோ இங்கே வச்சுட்டு என்னோட ஸ்கார்ஃப் கரெக்டாக இருக்க மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா. அதனால் நீங்கள் அடிக்கடி ரொட்டேட் பண்ணி பார்க்குறது நல்லது. தலை எங்கே முடியுது அண்டு ஸ்கார்ஃப் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்கார்ஃப் நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பின்னாடி கிடையாது பட் ஓரளவுக்கு. ஸோ ஸ்கார்ஃப் நான் இங்கே வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரக்டரோட ஷேப்பை பாருங்களேன். நம்ம கேரக்டரோட தலை இங்கே இருக்குது, ஓகேவா? தலை இங்கே இருக்குது, அதாவது தலை இங்கே முடியுது, அண்டு உடம்பு இங்கே வந்து, கை இங்கே வருது, கால் இங்கே வருது. ஸோ இந்த ஷேப்புக்கும் இந்த ஷேப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம கேரக்டர் வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் கூட இல்லை. எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஆரோ ஷேப்பில் இருக்கும். தெரியுது உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும், ஒரு மாதிரி ஓவல் கைண்ட் ஆஃப் ஷேப் வந்து நம்ம கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம அந்த ஓவல் ஷேப்பை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணோம், ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ அனோடேஷன் நான் கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஓவல் ஷேப்பை நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி. இப்போது அந்த ஓவல் ஷேப் இப்படி வருதா, இப்படி வந்துட்டு அந்த ஓவல் ஷேப் எப்படி போவோம் அப்படின்னா இப்படி போவோம் கரெக்டாக, ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஓவல் ஷேப். அண்டு பாடியும் நம்ம அதே மாதிரி மெயின்டைன் பண்ணோம். அதனால் நான் ஸ்கார்ஃப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் பின்னாடி கொண்டு வரேன். அப்போ தலையும் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம், தலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்டு அதே மாதிரி இப்போது பாடி ஆர்மரை செலக்ட் பண்ணுறேன், எடிட் மோடு போகிறேன், இந்த வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது உள்ளே கொண்டு வரேன், அதாவது ஸ்கார்ஃபுக்குள்ளே. முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் இப்படி வைக்கிறேன், ஏன்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்காக. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு எட்ஜில் நம்மளுக்கு தேவைப்படும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்புறமா. அதே மாதிரி அடுத்து இந்த ரெண்டு வேர்டெக்ஸ் இங்கே வரும், இந்த ரெண்டு வேர்டெக்ஸ் இங்கே வரும், ஓகே? அண்டு இப்போ நம்மளுக்கு உடம்போட ஷேப் கிடச்சிருச்சு. அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பெல்ட்டோட ஷேப் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பெல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பெல்ட் மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெல்ட்டுக்கு கீழே எக்கச்சக்கமான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து போட வேண்டியது இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வியர்டாக தெரியும் நம்மளுக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ பெல்ட்டையும் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ ஒன்று கொடுத்து நான் வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணி கரெக்டாக பெல்ட்டை நான் இப்படி மூவ் பண்ணுறேன், அண்டு இந்த பெல்ட்டை இப்படி மூவ் பண்ணுறேன், அண்டு இதை கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணுறேன், ஓகே? இப்போ நம்மளுக்கு பேக்கில் பெல்ட் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு, அண்டு ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பெல்ட்டை நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஓகே? அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அண்டு ஆர்மரையும் பெல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகே? ஸோ இப்போ நம்மளுக்கு பெல்ட் கிடச்சிருச்சு, அண்டு எல்லா ஷேப்புமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெல்ட்டோட ஷேப் இந்த இடத்துல அடி வாங்குது, அதாவது ரெஃபரன்ஸ் இமேஜ் கூட பார்க்கும்போது பெல்ட்டோட ஷேப் லைட்டாக அடி வாங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் டேபு கொடுத்து பெல்ட்டோட ஷேப்பை இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது பட் இந்த இடத்துல லைட்டாக அடி வாங்குது, அதனால் இந்த இடத்துல லைட்டாக நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, இந்த ஃப்ரண்ட்டில் கரெக்டாக அது ஃப்ரண்ட்டில் லைட்டாக கீழே கொண்டு வரேன், ஓகே? தட்ஸ் எனஃப், இது போதும் நம்மளுக்கு. அண்டு எக்ஸ்ரே மோட் ஆஃப் பண்ணிக்கிறேன், என்னோடய அனோடேஷன் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம கேரக்டர் இருக்கும்போது. அண்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷேடு ஸ்மூத், இதையும் ரைட் கிளிக் பண்ணிட்டு, சாரி இதையும் ரைட் இங்கே செலக்ட் ஆக மாட்டானே, இதையும் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷேடு ஸ்மூத், ஓகே? இப்போ எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிடுச்சு இல்லையா, நம்மளோட ஸ்கார்ஃபு எல்லாமே, ஓகே? அடுத்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கையை வந்து மிரர் பண்ண போகிறேன். இந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இது வந்து மாடிஃபையர்ஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டு மிரர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ மிரர் வந்தோடனே மிரர் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி இந்த உடம்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கும், அண்ட் எக்ஸ் எடுத்துவிட்டு ஒய் மட்டும் கிளிக் பண்ண அப்படின்னா ஒய்யில் கரெக்டாக மிரர் ஆகும். அதே மாதிரி லெக்குக்கும் சேம் தான். ஸோ கோ டு மிரர், அண்டு ஒய் ஆக்சிஸ் தான் நம்மளுக்கு மிரர் ஆகணும், அண்டு இதை செலக்ட் பண்ண அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் கரெக்டாக மிரர் ஆகிடும். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஸ்கார்ஃப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கார்ஃபு கேரக்டரோட கை எண்டில் இருக்குது பட் நம்மளோட கேரக்டரோட கை ரொம்ப வெளியே தள்ளின மாதிரி இருக்குது. அண்ட் நான் எக்ஸ்ரே மோட் ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேரக்டரோட கை தான், கை ரொம்ப வெளியே தள்ளின மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துட்டு ரொட்டேட் டூல் எடுத்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். நான் நினச்சிருந்தா மூவ் டூல் எடுத்து இந்த வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணியிருக்க முடியும் பட் நீங்கள் ஒரு தடவை கையையும் காலையும் செட் பண்ணதுக்கப்புறமா அதை ரொட்டேட் பண்ணுறது தான் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் செட் பண்ணிங்க இல்லையா வேர்டெக்ஸ் ஃப்ளோ இந்த எஜ் ஃப்ளோ அதெல்லாம் அடி வாங்கும். அதனால தான் சொல்கிறேன் ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணுவீங்க. கரெக்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலே அந்தளவுக்கு ஷேப் உங்களுக்கு வரும், ஓகே? இப்போ நம்ம கரெக்டாக வச்சாச்சு.
அண்ட் எக்ஸ்ரே மோட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கை கரெக்டாக இருக்குது. நம்ம இதுக்கு மேலே டீட்டெயில் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்கார்ஃப் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா டீட்டெயில்டாகிடும். அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அண்டு தலை கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தலையோட சைஸ் எங்கே இருக்குது? ஓகே, தலை கரெக்டாக இருக்குது. ஸ்கார்ஃபுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்கணும், அதனால தான் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இதான் நம்ம கேரக்டரோட பிளாக் அவுட்.